வணக்கம் சார், உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வந்து துவங்க இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்கீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட ரீதியாக மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளோடு பல கட்டம் வியூகம் நடத்தி தேர்தல் களத்திலே வேட்பாளர்கள் வெல்வதற்காக அவர்களோடு சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு பகுதியிலும் அதிக வாக்கு வித்தியாசத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்ற களப்பணியை மகிழ்ச்சியோடு துவங்கியிருக்கிறார்கள். சார், பாஜகவோட கூட்டணி எடுக்கிறதுனால பல சவால்கள் நினைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் முன்னாடி இருக்கின்ற முக்கியமான சவால்கள் என்னென்னலாம் இருக்குது சார்? ஏன் மூன்றாவது முறையினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அளவிலான வெற்றி என்பது அவருடைய சாதனைகள் தொடர வேண்டும் என்பதுதான். சாதனைகள் என்றால் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்கள் மக்கள் நலன் சாதனைகள் தான். அது தொடர வேண்டும், வளர வேண்டும், சிறக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே தமிழகம் வளமாக மாற வேண்டும். எத்தனை இடங்களில் சார் ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த தேர்தலில்? எல்லா தொகுதிகளிலும் தற்போது ஆரம்ப நிலையே பிரகாசமாக இருக்கிறது. போக போக எங்களுடைய வெற்றி வாய்ப்பினுடைய சதவீதம் அதிகரித்து கொண்டே போகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முக்கியமாக ஒரு கேள்வி சார், மக்களிடையே என்ன முக்கியமான விஷயத்தை கொண்டு செல்லணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் மாநில காங்கிரஸ் பற்றி மக்கள் மத்தியில் எவ்வளோ வந்து நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இந்த பிரச்சாரம் அமைய போகுது? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு நாங்கள் பயணிக்கிறோம். நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்றாவது வெல்ல வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். இந்த தேர்தலிலே அதற்கு நாங்கள் அடித்தளம் இடுவோம். இந்த சின்னம் பெற்றதில் உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? சைக்கிள் சின்னம் என்பது ஒவ்வொரு மனதிலும் ஆழமாக பசுமரத்தாணி போல பதிந்த சின்னம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சைக்கிள் சின்னம் பெற்றது எங்களுடைய வருங்கால வெற்றியை உறுதி செய்து கொள்கிறது. சமூக வலைத்தளம் வந்து இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்குது, நீங்கள் அதை பெருசாக நம்புறீங்களா, இல்லைனா மக்களிடையே நேரடியாக தேர்தல் பிரச்சாரம் செய்கிறத முக்கியமாக நீங்கள் நம்புறீங்களா சார்? நேரடியான பிரச்சாரத்திற்கு சமூக வலைதளங்களும் உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி அம்மா.